ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டி சேலஞ்ச் சேனல். நான் உங்கள் நண்பன் ஷங்கர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நமக்கு டபுள் லோட்டர் ஸ்கின் வந்து விட்டுருக்காங்க. டுவெண்ட்டி அப்டேட்டில் ஃபேடட் வீலில் அந்த டபுள் லோட்டர் நீங்கள் எடுக்கணுமா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பாருங்கள், எத்தனை டைமண்ட் செலவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ஸ்பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்ஸ் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூட்டவே வெள்ளைக்கணி ப்ரெஸ் பண்ணி அதை ஆசை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு வந்து டபுள் எக்டார் கண்டு ஸ்கின் தான் விட்டுருக்காங்க. அது ஃபேடட் வீலில் விட்டுருக்காங்க. செம்ம வேறு லெவலில் ஒரு கண்டு ஸ்கின்னு நான் ஆல்ரெடி எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், வந்துட்டேன். அதுக்கு பாருங்கள், என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு டைமண்ட் இருக்குது, லெஸ் டைமண்ட் ஆஃபர் இருக்கு இல்லையா, அதில் போய் 520 டைமண்ட் நான் டாப் அப் பண்ண போகிறேன். அதில் டாப் அப் பண்ணி ரெண்டு டைமண்ட் தான் வச்சுருக்கேன். அந்த 520 டாப் என்கிட்ட 160 ரூபாய்க்கு போட்டுருவேன். நமக்கு 520 டைமண்டு ஒரு டைம் தான் அதில் டாப் அப் பண்ண முடியும். ஒரு டைம் இந்த டாப் அப் கொண்டு ஒரே ஒரு டைம் தான் பண்ண முடியும், அடுத்த டைம் பண்ண முடியாது, அடுத்து பண்ண முடியாது, வீக்லி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். இந்த 520 டைமண்ட்குள்ளே நமக்கு விழுந்துருதா, விழுந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓகே, விழுந்துருச்சுன்னா ஓகே, இதுக்குள்ளே விழுவுதா, எவ்வளோ டைமண்ட் செலவாகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். 522 டைமண்ட்ஸ் இருக்குது என்கிட்ட. 200 டைமண்ட்ஸில் வந்துட்டு எத்தனை டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் காட்டிடலாம். பாருங்கள், மறுபடியும் ஒரு டைம் போய் பார்க்குறேன். ஓகே, அடுத்த வேறு ஈவெண்ட் எதாவது போட முடியுமானு போகிறதுக்குலாம், ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த டைம் அந்த ஈவெண்ட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம வேணால் வீக்லி வேணால் போட்டு நெக்ஸ்ட் வந்து இதேமாதிரி டைமண்ட் எடுத்துக்கலாம். லெஸ் டைமண்ட் மோர் பெனிஃபிட், இதில் வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்ம டாப்அப் பண்ணி எடுத்துக்க முடியும். அது இதோட இது பார்த்திங்க, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக ஒரு ஃப்ரீ ஸ்பின்னை போடலாம். 522 டைமண்ட் இருக்குது. இதுக்குள்ளே யாரையும் நம்ம எடுக்க முடியுமா, யாரெல்லாம் எடுத்துலாம் நினைக்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இதுக்குள்ளே விழுந்திருக்கு, ஃப்ரீ ஸ்பின்ல யாருக்கெல்லாம் விழுந்துச்சு அப்படின்றத ஒரு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரீ ஸ்பின்ல விழலை, பட் உங்களில் யாருக்கெல்லாம் விழுந்திருந்ததுனால் யாருக்கெல்லாம் விழுந்தது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை டைமண்ட்ஸ் இது எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, எத்தனை டைமண்ட் செலவாகும் அப்படின்றத இதை நல்லா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 9 டைமண்டில் ஸ்பின் அடுத்து ஃப்ரீ ஸ்பின் உள்ள 9 டைமண்டில் ஸ்பின் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஓகே, என்ன இதாவது விழுகுதான்னு பார்ப்போம். ஓகே, சுற்றி ஐயோ நிற்கிற மாதிரி நின்றுட்டு நம்மளை ஏமாத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல், பக்கத்தால் போய் நின்று ஏமாத்திருச்சேனையே. ரொம்ப ரொம்ப நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நானும் வந்துட்டு அந்த ஆல்ரெடி என்கிட்ட அந்த பேக்கு எல்லாமே என்கிட்ட இருக்கிறதுனால, அந்த பேக் இருந்ததுனால எனக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டானுங்க, எஃப்எஃப் டோக்கன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்ப்போம், அடுத்தது ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு ஃப்ராக்மெண்ட்டு நமக்கு அந்த கன்று பக்கத்தால் நின்று ஏமாத்துது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றது. அடுத்து 39 டைமண்டு, 39 டைமண்ட் ஸ்பின் பண்ணி முடிச்சது, 69 டைமண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 69லையும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அடுத்து 69 நான் வந்து பாருங்கள் ஸ்பின் பண்ணுறேன். 9, 19, 39, அப்புறம் 69, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அட்டடா, 99 டைமண்ட்லேயாச்சும் விழுமான்னு பார்ப்போம். இன்னும் மூணு பொருள் தான் இருக்குது. மூணு பொருள் தரமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேட் போர்டு, கன்று ஸ்கின், இன்னொரு கன்று ஸ்கின். நமக்கு தேவையான டபுள் பேரலுக்கான கன்று ஸ்கின் தான். அதில் ஸ்பின் பண்ணால் ஆல்ரெடி அந்த ஸ்கேட் போர்டு மட்டும் இருக்கிறதுனால அதுக்கும் வந்து டோக்கன் தான் கிடச்சிச்சு நமக்கு. வேறு லெவல், நம்ம இந்த இதில் வந்துட்டு எதுவுமே பெனிஃபிட்டானது இல்லை. அட்டடடா, 199 டைமண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேராஃபில் கண்ணுக்கான ஸ்கின் தான் விழுந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 499, அதாவது 500 டைமண்ட் என்ன வேணும். நான் 522 டைமண்ட் வச்சுருந்தேன், அதில் 434 டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு தேவை 499. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 924 டைமண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இன்னும் 924 டைமண்ட் தான் கன்ஃபார்ம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்போ வந்துட்டு நான் வந்து இன்னும் எனக்கு மட்டும் இன்னும் 499 இருந்தால் போதும். 499 என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னா, நான் ஒரு வீக்லியோ இல்லை ஏதாவது டாப் அப்போ பண்ணி தான் வந்துட்டு எடுத்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக அந்த கன்று ஸ்கின் எடுத்துருவேன். எடுத்துட்டேன்னா எந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்ற வீடியோ வந்து ஆட் பண்ணி போட்டுருவேன். இந்த ஒரு ஸ்பின் மட்டும் எடுத்து போட்டுருவேன். உங்களில் யாரெல்லாம் இந்த இது கன்னு ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறீங்களோ, கண்டிப்பாக 1000 டைமண்ட் வச்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு லக் இருந்தால் முன்கூட்டியே விழும், அப்படி விழுணும்னு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி விழுந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.